வணக்கம் நேர்களே, இன்று நாளிலும் காணொலியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். குறிப்பாக ஸ்ரீலங்காவின் நிலைப்பாட்டினை எடுத்துக்கொள்வோமாக இருந்தால், நாளுக்கு நாள் தொற்றாளக்கூடிய எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. அந்த எண்ணிக்கைக்கு ஏற்றாற்போல் ஸ்ரீலங்கா அரசு தரப்பினருக்கு, ஸ்ரீலங்கா சுகாதாரத்துறையினரால் மாத்திரமன்றி சுகாதார வல்லுநர்களினாலும் பல்வேறுபட்ட அழுத்தங்கள் கூடிக்கொண்டிருக்கிறது. நாட்டை மீண்டும் ஒரு முறை முடக்க வேண்டும் என்று கோரிக்கொண்டிருக்கிறார்கள். அது தொடர்பில் தான் முதலில் பார்க்க போகின்றோம். நாட்டை மீண்டும் முடக்குமாறு பல்வேறு தரப்பினர் கோரிக்கை விடுத்து வரும் நிலையில், அது தொடர்பில் எந்த விதமான தீர்மானங்களும் எடுக்கப்படவில்லை என சுகாதார சபைகள் பணிப்பாளர் நாயகம் விசேட வைத்திய நிபுணர் ஹேமந்த் ஹேரத் தெரிவித்திருக்கிறார். இருப்பினும் இத்தருணத்தில் நாட்டை முடக்குவது பிரச்சினைக்கு தீர்வாகாது என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். நாடு திறந்திருக்கும் போதே COVID-19 தொற்றை கட்டுப்படுத்துவதே அரசாங்கத்தின் நோக்கமாகும் என்றும் அவர் மேலும் தெரிவித்திருக்கிறார். கொரோனா வைரஸ் தொற்றுவதன் வேகம் அதிகரித்துள்ளமையால் சகலரும் மிகவும் அவதானமாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்திருக்கின்றார். குறிப்பாக இந்த ஊரடங்கு தொடர்பில் அல்லது நாடு மீண்டும் முடக்கப்படுவது தொடர்பில், தொடர்ச்சியாக 14 நாட்கள் நாடு மீண்டும் முடக்கப்படுவது தொடர்பில் எல்லாம் பல்வேறுபட்ட செய்திகள் சமூக வலைதளங்களில் பரவி கொண்டிருப்பதாகவும், அவ்வாறான செய்திகள் யாவும் உண்மைக்கு புறம்பானது என்றும் ஹேமந்த் ஹேரத் மிக தெளிவான முறையில் தெரிவித்திருக்கின்றார். ஆகவே மக்கள் வீண் அச்சம் கொள்ள தேவையில்லை. அரசாங்கத்தினால் உறுதிப்படுத்தப்பட்டு தருகின்ற செய்திகளை மாத்திரம் நம்ப வேண்டும் என்றும் இந்த வேளையில் ஹேமந்த் ஹேரத் தெரிவித்திருக்கின்றார். அதே போன்று பரீட்சைகள் திணைக்களமும், அதாவது கல்வி அமைச்சும் பாடசாலை மாணவர்களுக்கு முக்கியமான அறிவிப்பொன்றை வெளியிட்டிருக்கிறார்கள். பரீட்சைக்கான கால அளவை மாற்றுவதோடு பல்கலைக்கழகங்களுக்குள்வாகும் மாணவர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படவுள்ளதாக கல்வி அமைச்சு தெரிவித்திருக்கிறது. கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சையை நிறைவு செய்து மாணவர்கள் உயர்தர பரீட்சைக்கு செல்லும் காலம் மற்றும் உயர்தர பரீட்சையை நிறைவு செய்து பல்கலைக்கழகம் செல்வதற்கான காலம் என்பவற்றை குறைப்பது தொடர்பில் கல்வி அமைச்சு அவதானம் செலுத்தியுள்ளது. இதுகுறித்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவதாக கல்வி அமைச்சர் தினேஷ் குணவர்த்தனவும் தெரிவித்திருக்கிறார். அதே போன்று மக்களுக்கு அரசாங்கம் முக்கியமான ஒரு விடயத்தை தெரிவித்திருக்கிறார்கள். வீண் பயணங்களை தவிர்க்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். தேவையற்ற வாகன பயணங்களை தவிர்க்குமாறு அமைச்சர் ரோஹித் அபே குணவர்தன பொதுமக்களிடம் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். நாட்டில் நிலவி வரும் எரிபொருள் தட்டுப்பாட்டுக்கு தீர்வாக அமையும் என்றும், அத்துடன் மிகவும் அத்தியாவசியமான நேரத்தில் மட்டும் நாம் மின்சாரத்தை பயன்படுத்த வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். ஆகவே நாட்டில் இந்த டொலர் பற்றாக்குறையினால் தான் இவ்வாறானது ஒரு நிலைமை நாட்டில் தொடர்ந்து நீடித்துக் கொண்டிருக்கிறது. மக்களை வீணாக, அதாவது வீண் பிரியம் செய்து உங்கள் பயணங்களை மேற்கொண்டு எரிபொருளை மிச்சப்படுத்த வேண்டும் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். ஆகவே அதற்கு ஏற்றாற்போல் செயல்பட்டுக் கொள்ளுங்கள். அதே போன்று மீண்டும் மறுமுறை எப்பொழுது மின்வெட்டு ஏற்படும் என்றும் இன்றைய நாளில் உத்திய கவர்மெண்ட் தெரிவித்திருக்கிறார். பிப்ரவரி மாத நடுப்பகுதியில் அல்லது மார்ச் மாத தொடக்கத்தில் மின்வெட்டு ஏற்படும் என எரிசக்தி அமைச்சர் உத்திய கவர்மெண்ட் தெரிவித்திருக்கிறார். வெளிநாட்டு செய்தி சேவை கொண்டு வழங்கிய நேர்காணலில் அமைச்சர் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கிறார். தற்போது அனல் மின் நிலையங்களால் நாட்டின் மொத்த மின் தேவையை பூர்த்தி செய்ய முடியவில்லை. தரவுகளை பார்த்தால் நவம்பர் மாதம் முதல் நாட்டின் மொத்த மின் உற்பத்தியில் 65% நீர் மின்சாரத்திலிருந்து உற்பத்தி செய்யப்பட்டது. ஆனால் இப்போது அது 75% குறைந்துள்ளதாகவும், எனவே மார்ச் மாத தொடக்கத்தில் அல்லது பிப்ரவரி மாத நடுப்பகுதியில் மின்வெட்டு இருக்கும் என்று தான் கணிப்பதாகவும் உத்திய கவர்மெண்ட் தெரிவித்திருக்கிறார். அதேபோன்று மஹிந்த ராஜபக்ஷ ஸ்ரீலங்காவை பொறுத்தவரையில் ஸ்ரீலங்கா அரசியல் பரப்பில் மிகவும் ஒரு பதம் பொருந்திய ஒரு நபராக இருக்கிறார். மஹிந்தவின் வங்கி கணக்குகளில் இருக்கக்கூடிய பணத்தையே கொள்ளையிடக்கூடிய நபர்கள் என்றால் யோசித்து பாருங்கள், எவ்வாறானதொரு ஊழல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று இந்த நாட்டில். இந்த விடயங்களை பார்க்கின்ற பொழுது, உதித் லொக்கு பண்டாரவுக்கு முன்னர் பிரதமர் மஹிந்த ராஜபக்சவின் வங்கி கணக்கிலிருந்து மற்றும் ஒரு நபரும் பணத்தை சுருட்டியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பிரதமர் மஹிந்த ராஜபக்சவின் வங்கி கணக்கிலிருந்து கோடிக்கணக்கில் பணத்தை பெற்ற அவருக்கு அருகிலேயே இருந்த நபர் தொடர்பான செய்தியின் சூடு இன்னும் ஸ்ரீலங்காவில் தணிந்த பாடில்லை. மஹிந்த ராஜபக்சவின் தனிப்பட்ட செயலாளரான அவருக்கு அருகிலேயே எப்போதும் இருந்த உதித் லொக்கு பண்டாரவை பணத்தை எடுத்திருக்கின்றார். வங்கி பணம் மீளப்பெற அட்டையை பயன்படுத்தி அவர் பல வருடங்களாக இவ்வாறு பணத்தை பெற்றுக் கொண்டிருக்கின்றார். அட்டை மூலம் பணத்தை பெற்றுக் கொண்டது மாத்திரமல்லாது பல்வேறு வகையான செலுத்துகளுக்கும் அட்டையை பயன்படுத்தியுள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறதாகவே யோசித்து பாருங்கள். மஹிந்த ராஜபக்சவுடன் அருகிருந்து அவருடைய பணங்களையே கொள்ளையிட்டிருக்கின்றார் அவருடைய செயலாளராக இருக்கக்கூடிய ஒரு நபர். ஆகவே இவைதான் இன்றைய நாளில் நாங்கள் இதுவரையான காலப்பகுதியில் வெளியாக இருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளாக இருக்கின்றன. இதற்கு பின்னரான காலப்பகுதியில் வெளிவரக்கூடிய செய்திகளை எங்களுடைய 8:30 பிரதான செய்திகளில் எதிர்பாருங்கள். நானும் காணொலியிலிருந்து விடைபெற்று செல்ல போகிறேன். விடைபெற்று செல்லும் நான் எம்என் சாது. தொடர்ந்தும் உலக தமிழர்களின் உண்மைக்குள்ளான T24 தமிழுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.